முக்கியமான ஒரு வரலாற்றை இந்த படம் பேசும் அப்படின்னு சொன்னார். குறிப்பாக மூணாறு பகுதியில் அந்த நிலப்பிரிப்பு சம்மந்தமாக நடந்த சில நிகழ்வை ஒட்டி இந்த படம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். குறிப்பாக மூணாறு மக்கள் மீது, மூணாறு அரசியல் மீது எனக்கு ஒரு பெரிய கவனமும் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் அந்த அரசியலை சரியாக கையாளும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இயக்குனருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேடல் இருக்கிற எல்லா பிரிவுகளுக்கும் வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், மக்கள்கிட்ட சரியாக கொண்டு போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தான் பேசியிருந்தோம், நான் பழைய டைமில் ஒன்றா சேர்றோம், மறுமலர்ச்சின்னு பேசிக்கிறேன். ஸோ சந்தோஷமாக இருக்கு. இப்போ நேற்று தான் பேச்சுலர் பார்த்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டோட மணியனோட கடைசி விவசாயி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்புறம் கூழாங்கற்கள் வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு. இது வந்து ஏதோ ட்ரெய்லர் பார்த்தேன். எல்லாமே ஒரு தமிழ் சினிமாவில் முக்கியமான டைம் மாதிரி இருக்குது. ஸோ இந்த டயத்தில் வந்து படம் எடுக்கிறது வந்து ஒரு அற்புதமான விஷயம். இந்த வாய்ப்பு நல்லா பயன்படுத்திக்கிங்க. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று சிவி சார் வந்து ஒரு பாடல் வெளியிடக்கு வந்தாங்க. அப்போ தான் அந்த தலைப்பு காமிச்சாங்க. பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இன்றைக்கி வாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த தலைப்பு வந்து ரிபல் அப்படிங்கிற தலைப்பு எல்லாருக்கும் பிறந்தது. அது ஜீவிக்கு இந்த தலைப்பு மக்களுக்காக எப்பவும் பேசக்கூடிய ஒரு மனிதர். ஸோ அந்த தலைப்பு அவருக்கு புரிஞ்சு போகிறதில்ல, ஆச்சரியப்படுறது ஒன்றுமே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த தலைப்பை கேட்டவங்க. இது அரசியல் பேசும் படம் அல்ல, மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அரசியலை சொல்லும் படமாக இந்த படம் வந்திருக்குன்னு இப்போது ரஞ்சித் சார் சொல்லும்போது தெரியுது. நானும் அந்த அரசியல் மக்களுக்குள் நடக்கிற அரசியலை சொல்ல ஒரு நல்ல படமாக இது வரும். ஞானவர்கள் ராஜா சார் சொல்லவே தேவையில்ல, ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறத சின்ன படங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல படமாக சிவி சாரும் ஞானவர் சாரும் கொண்டு மக்கள் சேர்ப்பாங்க. இந்த படம் மக்களுக்கு ஒரு நல்ல விருந்தாக இருக்கும். பேச்சுலருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது சார். வரிசையாக நிறையா ஒரு லைனப் படம் இருக்குது. நேற்று தான் பேசிக்கிறாரு, எல்லாம் ஒன்று ஜாம் ஆகிட்டு இருக்குன்னு. தமிழ் சினிமாவுக்கு தியேட்டரு எல்லாரும் வரக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கு. வரப்படங்கள் இப்போ அது கூட சொன்னார், பொற்காலம் ஒரு படம் பூஜை போகிற அன்றைக்கி பிஸ்னஸ் நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக கேட்குறதுக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து தியேட்டருக்கு நல்ல படங்களை கொண்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் தான். எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர்ஸ் ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவில். நான் சிவிக்குமார் சின்னதாக ஒன்று எடுத்து கொடுப்பாரு, அது ரொம்ப பெருசாக வருது. அப்படி துவங்கியதான் நாட்டகத்தை இளைஞத்தின் பயணம். அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு புதிய ஒருத்தர் ஒரு ட்ரெண்டை உருவாக்குனா அதில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாங்க. அந்த வகையில் அவங்களோட காம்பினேஷனில் இந்த படம் பெரிய வெற்றி அடங்க நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர் அவர். எந்த விதமான சிரமமும் கொடுக்காமல், எந்த ஒரு அவர்னால ஒரு திரும்ப ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் படம் முடிச்சு கொடுக்குற ஒரு அருமையான நடிகர். அவருக்கு பெரிய வெற்றிகள் வரணும், அவரால் நிறையா ப்ரொடியூசர்ஸுக்கு பெனிஃபிட் ஆகும். அவர் ஜெயிக்கிறது வந்து ப்ரொடியூசர் ஜெயிக்கிற மாதிரி. இந்த மாதிரி தான் நாரியா பற்றி சொல்லிட்டுருப்பேன், அவர் பெரிய உருவாக்கி விட்டார் ரஞ்சித்னுக்கு. அந்த மாதிரி வந்து இல்லை அப்படி இல்லை, நீங்கள் ஒரு பெரிய ஆக்ஷன் பேக்கடாக அவர் என்னங்க எங்கே போகணுமோ அந்த உயரத்துக்கு கொண்டு போய் நீங்கள் வச்சிங்க. அந்த மாதிரி வந்து ஜிவி பிரகாஷும் வரணும். ஏன்னா இவங்கெல்லாம் தான் வந்து த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ். இவங்கெல்லாம் வர 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 தான் இன்னும் வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், ப்ரொடியூசர்ஸ் நல்லாயிருப்பாங்க, அதனால டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நல்லாயிருப்பாங்க. அந்த வகையில் இந்த டீம், இந்த நியூ டைரக்டர் எல்லாருமே வந்து பெரிய வெற்றி அடையணும். ஸ்டுடியோக்கு எனக்கு ஒரு பெரிய மணிமகரம் வாங்கினு வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த டைட்டில் நேற்று அவர் சொல்லும் போதே சூப்பராக இருந்துச்சு. யாருங்க ஹீரோ அப்படின்னு ஜி பிரகாஷ் சார் இருந்தார். பேச்சுலர் பார்த்துட்டு இருந்தோம் நேற்று, பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் சொன்னார். ஸோ ஒரு பேச்சுலருக்கு கரெக்டான ரிபலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான். அண்ட் தென் சிவி சார், இப்போ சிவி சாரோட ஒரு 1.5 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சச் அ ஜெம் ஆஃப் அ பர்சன் ஃபஸ்ட்டு. ரொம்ப கதை, அந்த திரைக்கதையில் வந்து ரொம்ப ஒரு நாலெஜபிள் பர்சன். அதை வந்து கரெக்டாக சார் சொன்ன மாதிரி வந்து கரெக்டாக வயபிள் பண்ணுறதுக்கு வந்து ஞானவேல் ராஜா சார் இருக்கார். ஸோ ஒரு படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ப்ரெஸ் மீட்டோட ஒரு இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கன்ஃபார்மாக தனஞ்சயன் சாரால் தான் முடியும். அது கரெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். டைரக்டர் ஃபஸ்ட்டு ஃபில்ம், அதான் முதல் காதல் முதல் முத்தம் மறக்கவே முடியாது. ஸோ உங்களுக்கும் இது ஒரு முதல் காதலாக முதல் முத்தமாக இன்றைக்கும் ரிமெம்பரன்ஸ் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அந்த மொத்த டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள்.